ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ஐடிபிபியில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 128 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10க்கு மேலே நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸர் வெட்டினரிங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரி, கெனல் மேனுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குரூப் சி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th செப்டம்பர் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. 10th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரெஸ்ஸர் வெட்டினரி, அதுக்கப்புறம் வந்து அனிமல் டிரான்ஸ்போர்ட், கெனல் மேன், இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் மேல் ஃபீமேலுக்கு வந்து தனித்தனியாக வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 128 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சியில். ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்குமே வந்து இங்கேயே வந்து இருக்குது. குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸர் வெட்டினரி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வந்து சேலரியாக வந்து இருக்கும். அதே கெனல் மேன், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வந்து சேலரியாக வந்து வரும். ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தோன்னா பேசிக் பே தான். அந்த 25,500 21,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியர்னன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஸோ ஃப்ரீ அக்காமடேஷனு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 21,700 உங்களுக்கு பேசிக் பேனா உங்கள் கைக்கு வந்து 35,000 கிட்ட மேலே தான் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹை லெவலில் தான் சேலரி வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ்ஸர் வெட்டினரிக்கும் கெனல் மேனுக்கும் வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸர் வெட்டினரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெட்டினரிக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கான்ஸ்டபிளில் வந்து பாருங்கள் அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்கு 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். 10க்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி. கெனல்மேன் கேட்டகரிக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் கட் ஆஃப் டேட் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே ட்ரெஸ்ஸர் வெட்டினரி கெனல்மேனுக்குலாம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ்ஸர் வெட்டினரி கெனல்மேனுக்குலாம் வந்து ஹைட்டு ஜெஸ்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஹைட்டை வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் 170 இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 இருக்கணும். ஸோ அன்எக்ஸ்பேனில் வந்து பாருங்கள் 80 இருக்கணும் ஜெஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பேனில் வந்து 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அனிமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்டெல்லாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ் ஹைட்டு, ஸோ டேட்டோஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் வந்து 100 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிலே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு phase 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இருக்கும். மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹண்ட்ரட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது நான் சொன்ன பற்றியில் ஹைட்டு, ஜெஸ்ட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் phase 2ல வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த கொடுத்துருக்கிற பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து phase 3ல வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் 4ல் வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் வந்து உங்களை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா இங்கே மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, அந்த மெயிலுக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.